die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? அண்ணா, இந்த ஊர் பேர் என்னங்க? அரியூர் மட்டங்களா? அரியூர் எவ்வளோ தூரங்க? கிலோ எவ்வளோ தூரம் நடந்து போனால் இதே மாதிரி 2 கிலோமீட்டருங்களா? ரோடு ஃபுல் இதே மாதிரி ரோடுங்களா? ஆள் போலங்களா? அப்படிங்களா? இது இந்த கடைசி மழை பெஞ்சாது இல்லைங்களா? சரி சார், நான் காரமணிலேருந்து வரேங்க. ஒரு யூடியூப் சேனல் சார், அரியூர் பார்த்து பார்க்கலாம்னு வந்தேங்க. சரி, நல்லதுண்ணா. ஆமாம் ஆமாம், போனவர் வந்தேங்க. வழி இப்போ தானே நல்லா இருக்குங்களா? போனவர் மாதிரி இருக்குங்களா? அப்படிதான் இருக்குங்களா? சரி சரிங்க. சரி, ஏதாவது வழியெல்லாம் எடுக்கலாம்னு வந்தேங்க. இன்றைக்கி போன வாரம் வந்தேன், நீங்கள் வந்து வழியெல்லாம் எடுக்கலைங்க. இன்றைக்கி இந்த ஆஸ்பத்திரி மட்டும் வரைக்கும் போயிங்க, வழியெல்லாம் கவர் பண்ணலாம்னு வந்துருக்கேங்க. சரி, நல்லதும்மா. நீங்கள் மேலே போகிறீங்களா? சரி சரிங்க சரிங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ கோத்தகிரி மலைப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். இந்த கிராமத்தோட பேர் அரியூர். இப்போ வந்து அரியூர் மட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து மலை, அதாவது அரியூர் மட்டம் அப்படிங்கிற கிராமம் வந்து மலையோட டாப்பில் இருக்கேன். அந்த டாப்லேருந்து கீழே இறங்கி போனோம்னா அரியூர் அப்படிங்கிற இன்னொரு கிராமத்துக்கு போகலாம். அந்த கிராமத்துக்கு தான் நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். கீழே ஃபுல்லாக பயங்கர மிஸ்டாக இருக்குது. ஒரு அம்மா வர்றாங்க, கேட்போம். அம்மா, கீழே போனால் என்ன ஊருங்க? அரியூருங்களா? எவ்வளோ தூரம் போகணுங்க? ரொம்ப தூரம் போகணுங்களா? எவ்வளோ நேரம் நடந்தேன்? ஒரு மணி நேரம் ஆகிங்களா? சரி. கோத்தகிரி மலைப்பிரதேசத்தில் ஒரு மலையோட டாப்பில் இருக்கிற அரியூர் மட்டம் அப்படிங்கிற
ஒரு கிராமத்தில் இருந்து அரையூர் அப்படிங்கிற இன்னொரு கிராமத்துக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல மலையோட டாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதுதான் மலையோட ஒரு டாப்பு, பெரிய ஒரு பாறை. கீழே ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கனால ஒரு ஓரளவுக்கு தான் தெரியுது, ஃபுல்லாக தெரியல. நான் வரும்போது மிஸ்ட்டு இல்லை, ஆனால் இப்போ மறுபடியும் மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு. மிஸ்ட்டு இல்லாதனால வழியை கவர் பண்ணலான்னு சொல்லி வந்தேன், ஆனால் மறுபடியும் மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கேன். இங்கேருந்து நடந்து போனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் முக்கால் மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் ஒரு மணி நேரம் கூட ஆகும்னு சொன்னாங்க. நடந்து போய் பார்த்தா தான் தெரியும். ஆஹா, ஃபுல்லாக மறுபடியும் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு, பயங்கர மிஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு இன்றைக்கி வர்ண பகவான் வழிவிட மாட்டேங்கிறாரு. ஆஹா, ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. மிஸ்ட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் கவர் பண்ண முடியும், ஒன்றுமே பெருசாக தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கலாமனு கூட பார்க்குறேன். மறுபடியும் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் திரும்பி ரிட்டர்ன் போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துலையே நான் வந்து வெயிட் பண்ணேன், மிஸ்ட்டு கொஞ்சம் கிளியர் ஆகுதான்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். மிஸ்ட்டு ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மிஸ்ட்டோடு சேர்த்து வீடியோ பதிவு பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி நான் மறுபடியும் என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பித்தேன். நான் இந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போன வாரம் விசிட் பண்ணியிருந்தேன். போன வாரம் இந்த கிராமத்துக்கு போய் இந்த கிராமத்துக்கு மக்கள்களையும் இந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகளையும் பார்த்து வீடியோ பதிவு பண்ணிட்டு வந்தேன். அப்போ என் கூட போன வீடியோ பதிவில் வந்திருந்த அட்டடி கிராமத்தை சேர்ந்த சரவணன் அப்படிங்கிற ஒரு நண்பர் கூட வந்தார். அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இந்த வழியெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல, அதனால் இந்த வழியை கவர் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் நான் இப்போ வந்திருக்கேன். அதுவும் நான் தனியாக தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு காங்கிரீட் ரோடு இருக்குது, ஆனால் இப்போ ரீசெண்டாக பேஞ்ச மலையில் இந்த ரோடு வந்து ஒரு 2-3 இடத்துல ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என் வண்டியை அரையூர் மட்டம் அப்படிங்கிற ஊரில் நிறுத்திட்டு அங்கேருந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கேன், அதுவும் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். இந்த ரோடு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரோடை கவர் பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், பாறை வந்து சரியான ஒரு பாறை. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைன்னு பாருங்கள் ரோட்டில். கீழே இந்த இடத்துல ரோடு ஒரு ஏர்பின்மெண்ட்டு, இந்த வழியிலையும் ஏர்பின்மெண்ட்டு மாதிரி இருக்கும் போல இருக்குது, போய் பார்க்கலாம். பயங்கரமான பாறை இது. இந்த வழியில் தான் அரையூர் மட்டம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து நான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த வழியில் போனோம்னா 2 கிராமங்களை பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பார்க்குற கிராமம் அரையூர். அரையூரை தாண்டி போனோம்னா ரெண்டாவதாக மறுபடியும் இன்னொரு கிராமம் வரும், அந்த கிராமத்தோட பேர் காக்கா குண்டு. இந்த இடத்துல பாருங்கள் ரோட் டேமேஜ் ஆகிருக்கு. நீங்கன்னா அரையூரா? எவ்வளோ தூரம் போகணுங்க அரையூர்? எவ்வளோ தூரம் போங்க? கொஞ்ச தூரங்களா? எவ்வளோ நேரம் ஆகும் நடந்து போனேன்? அரை மணி நேரம் ஆகுங்களா? வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா? இது என்ன, இதெல்லாம் மலைகள் டேமேஜ் ஆயிடுச்சா? ஓ, ஃபஸ்ட்டு வந்து ரோடு நல்லா இருந்துச்சுங்களா? ரோடு நல்லா இருந்துச்சு, மழை வந்து ஆயிடுச்சு. எப்போங்க போன மாதம் பெஞ்ச மலை இல்லையா? ஓகே, உங்கள் பேருங்க? முருகன். முருகனுங்களா? சரி, நான் காரமலையிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனலு, போன வாரம் வந்து அரையூரில் பார்த்தேன், அரையூர் காக்காங்குண்டில் பார்த்தேன், அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். சரி, இந்த வழி எடுக்கலாம்னு சொல்லி தான் நீங்கள் வந்தேன். ஏன்னா வழி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரோடெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த வழியெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்து போகலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். அரை மணி நேரத்தில் நடந்து போனால் போயிடலாங்களா?
ஆமாம் ஆமாம் அந்த ஆஸ்பத்திரி மட்டும் இல்லைங்களா, அதுலேருந்து அரைவு போனேன். அது வரைக்கும் போனால் போதுங்க, அரைவு நான் போயிட்டேன், போன வர போய் பார்த்து வந்தேன். இங்கே கீழே போகிறேன்னா இங்கே போங்க, காக்கா குண்டு அந்த ரோடு இருக்கு, அதில் போனால் எவ்வளோ தூரம் நடந்து போனேன், எங்கேயும் ஆயிருக்கு போய் பார்த்து வரலாம். எதுங்க அங்கேயும் டேமேஜ் ஆயிருக்கு, இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு, இதே மாதிரி டேமேஜ் அங்கே இருங்களா. ஓ சரி சரிங்க, அங்கேருந்து எவ்வளோ தூரம் அங்கே நடந்து போகணுங்க, போகணும் தூரம் தான், தூரம் தாங்களா, நடந்து போகலாமா, நடந்து போகலாம், பைக் போகுமா போகாது, பைக் போகும் போகுங்களா, பகுதி மட்டும் போகும், பாதி வரைக்கும் போங்களா. ஓ சரி சரி சரிங்க, நன்றி. மேலே போகிறீங்களா நீங்கள், கோத்தகிரிங்களா, சரி. நல்ல பெரிய ஒரு பாறை, பயங்கரமான பெருசுங்க, சரியான பெரிய பாறை. அதெல்லாம் நல்லா வந்து இப்போ மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல வந்து ரோடு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, போன மாதம் பெஞ்ச மழையில் ரோடு வந்து இந்த இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு, அதாவது மண் சரிவு ஏற்பட்டு ரோடு வந்து இடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ரோடு வந்து நல்லதாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இதனால தான் நான் வந்து மேலே கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க, ஜீப்பெல்லாம் போக முடியாது, பைக்கு மட்டும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பரவாயில்ல நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் நான் அதிகமாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இயற்கையோட சவுண்டு வந்து நல்லா கேட்கணும், அதே சமயம் இந்த மிஸ்ட்டு வந்து நல்லா ஃபார்ம் ஆகிட்டுருக்குது. ஸோ அதெல்லாம் காமிக்கலான்னு சொல்லி நான் வந்து பேசுகிறதையே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு சொல்லி பார்க்குறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. அம்மா கீழே போனால் அரையூருங்களா, எவ்வளோ தூரம் போகணுங்க நடந்த, ரொம்ப தூரம், ரொம்ப தூரங்களா, எவ்வளோ நேரம் ஆகுங்க, ஒரு அரை மணி நேரம் ஆகுங்களா, அரை மணி நேரம் ஆகுங்களா, சரி.
இந்த இடத்துல இந்த வழியில் நான் பார்த்த ரெண்டாவது மண் சரிவு. மேலே வந்து ஃபஸ்ட்டு மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல இருந்து தான் கீழே வந்து இந்த ரோடை வந்து மூடி வச்சு போல இருக்குங்க. இதோட டாப்பில் பார்த்தா தெரிய பாருங்க, அந்த ரெண்டு மரங்களுக்கு நடுவில் ரோடு இருக்குது. அங்கேருந்து மண் சரிவு ஏற்பட்டு இங்கே வந்து இந்த ரோடை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. பைக்கில் வர்றது கொஞ்சம் ரிஸ்க்காக தெரிஞ்சது, அதனால தான் நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். ஆஸ்பத்திரி மட்டம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் நடந்து போய் அங்கே இருந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறேன். அங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரை கூட நான் வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறேன். அரையூர் மட்டத்தில் இருந்து ஆஸ்பத்திரி மட்டம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் நான் தனியாக நடந்து கீழே யாரோ நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க பேசுகிற சவுண்டு கேட்குது. இங்கே வந்து இயற்கையான சவுண்டு மட்டும்தான் இருக்குது. அதனால் அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து வர்றவங்க இந்த வழியில் பேசிட்டு வர்ற சவுண்டு மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியுது. இந்த இடங்களெல்லாம் பைக்கில் வந்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே பயங்கரமான பனிப்பொழிவு. இந்த இடத்துல நான் பார்த்த வரைக்கும் மூணாவதாக ரோடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது டூ வீலர் வரலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். இந்த இடத்துல டூ வீலர்லாம் மேலே ஏறும்போது ஸ்லிப்பாகிருக்கு, நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நாலாவதாக மண் சரிவு ஏற்பட்ட இடம் நினைக்கிறேன். ஆமாங்க, நாலாவதாக மண் சரிவு ஏற்பட்ட இடம். இந்த கிராமங்களில் ரோடு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த மாதிரி மழை பெஞ்சு ரோடு வந்து டேமேஜ் ஆச்சுன்னா திரும்பவும் ரோடு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். Thank you.
ரோடு பாருங்கள், இங்கே போய் மறுபடியும் கீழே போய் இதுக்கு கீழே அங்கே திரும்பி கீழே போகுது. நீங்களா அரையூர்லேருந்து வர்றீங்களா? எவ்வளோ தூரம்மா? ஆமாம் ஆமாம் நான் தாங்க. ஏதாவது வழியெல்லாம் கவர் பண்ணலாம்னு வந்தாங்க. ஆமாம், வழியெல்லாம் நீங்கள் எடுக்கலைங்க. சரி, அந்த வழி இந்த டேமேஜ் ஆனது இதெல்லாம் வந்து பார்த்து எடுக்கலாம் சொல்லி அதோட அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் சொல்லி தான் வந்திருக்கேங்க. இன்னும் எவ்வளோ தூரம் அங்கே நடந்து போனேன்? அரை மணி நேரம் போவீங்களா? அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுங்களா? சரி, நீங்களா கோதகிரி போகிறீங்களா? சரி சரி, நல்லதுங்க, பார்த்துட்டு வரேங்க. சரி ஆ சரிங்க சரிங்க, நல்லது. இந்த வழியிலையும் ஹேர்பின் பெண்டுக்கே இருக்குங்க. ஏன்னா இது வந்து மலையோட சரிவில், அதாவது மலையோட அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அதனால் மலையில் கீழே இறங்கும்போது ரோடு வந்து ஹேர்பின் பெண்டு நிறையா இருக்குது. அந்த ஹேர்பின் பெண்டுலலாம் ரொம்ப ரிஸ்காக தான் இருக்கும், அதாவது வண்டியில் நம்ம இறங்கினோம்னா.